அன்பானவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 4 வடிவியலில் இவற்றை மேலாக பக்கம் எண் 72 மற்றும் செயல்பாடு பக்கம் 73 உள்ள கணக்குகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள 3 பாடங்களுக்கான வினாக்களை வீடியோ போட்டு அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். 72 உள்ள இவற்றை முயல்க. கொடுக்கப்பட்டுள்ள பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அதன் வகையினை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம முக்கோணத்தை ஒரு அமைக்க இயலுமான்னு கொடுத்து 3 பக்கங்கள் கொடுத்தாங்கன்னா முக்கோணத்தினுடைய சமநின்மை விதியை பயன்படுத்த நமக்கு தெரியும். எந்த 2 பக்க அளவுகளின் கூடுதலும் 3வது பக்க அளவையோட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதுதான் வந்து முக்கோணங்களின் சமநின்மை விதி. அதை நம்ம செக் பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் மிச்சம் இருக்கிற 3வது பக்கத்தோட பெருசா இருக்கணும், சரிங்களா? அப்படிதான் பார்க்க போறோம். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஸ்டெப்ல அந்த ஆன்சர் போட போறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறதுலயே சிறிய 2 பக்கங்களை கூட்டினா அது வந்து அந்த பெரிய பக்கத்தை விட அதிகமா இருந்தா போதும். அதாவது இந்த 2 சின்ன 2ஐயும் கூட்டினா இதை விட அதிகமா இருக்கணும். அதை மட்டும் பார்த்தோம்னாவே மற்ற 2 விதி மற்ற 3 தடவை செக் பண்ணோம் இல்லைங்களா, மற்ற 2 ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்டா வந்துடும். அப்ப இந்த கணக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 7ஐயும் 6ஐயும் கூட்ட போறோம். 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13. 13 வந்து 10 விட பெருசா இருக்குது, அதனால முக்கோணம் அமைய இயலுமா அப்படின்னா ஆம் போடணும். சமமாகவோ சின்னதாகவோ வந்தால் முக்கோணம் வந்து அமையாது அப்படின்னா நம்ம போடணும். சரி, இது முக்கோணத்தின் வகை என்ன? மூன்றுமே வந்து வேறு வேறு பக்கங்களாக இருக்கனால அசம பக்க முக்கோணம். மூணுமே சமமா இருந்தா நமக்கு தெரியும் சம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணம், சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இதை 2ஐயும் கூட்டணும், இதை விட பெருசா இருக்கணும், இதை 2ஐயும் கூட்டணும், இதை விட பெருசா இருக்கணும், இந்த 2ஐயும் கூட்டணும், இதை விட பெருசா இருக்கணும். அப்படி தான் பார்க்கணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிறிய 2ஐ கூட்டி இதை விட பெருசா இருக்கான்னு பார்க்க போறோம், ரைட்டுங்களா? ரைட்டு. பாருங்க, 8ஐயும் கூட்டினா 16, கூட்டி வர்ற விட இதை விட பெருசா இருக்குது. அப்ப முக்கோணம் அமையுமானா? ஆம், முக்கோணம் அமையும். என்ன முக்கோணம்? 2 பக்கங்கள் சமமா இருக்கறனால அதுக்கு பேர் என்ன முக்கோணம்? இரு சம பக்க முக்கோணம். பக்க முக்கோணம் கீழே பார்த்துங்க, இரு சம பக்க முக்கோணம், சரிங்களா? அடுத்து 3வதா பாருங்க, 8.5, 7.3, 6.8. எது சிறியது? 7.3, 6.8. எது பெரியது? 8.5. 7.3 6.8 எப்படி கூட்டுறது அப்படின்னா, வழக்கம் போல 7.3 × 6.8 அவ்வளோதான், சிம்பிளாக தான் கூட்டிக்கணும், பிரச்சனை இல்லை. 7.3 6.8 இப்படி கூட்டிங்க, 8, 3, 11 வருது இல்லைங்களா, மிச்சம் 1, 7, 7, 7, 14. அப்போ 14.1 போட்டுங்க. இப்போ 14.1 8.5 பெருசு, அதனால முக்கோணம் அமையுமா அப்படின்னு கேட்டால் ஆம், முக்கோணம் அமையும். என்ன முக்கோணம்? மூன்றுமே வேறு வேறாக இருக்கிறனால அசம பக்க முக்கோணம். அசமன்னு மட்டும் எழுதியிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கீங்க? பக்க முக்கோணம்னு எழுதி கொள்ளுங்கள். அடுத்த 4வது கணக்கு பாருங்க, 4, 5, 12. எதையும் கூட்டணும்? 4ஐயும் 5ஐயும் கூட்டணும். 4ஐயும் 5ஐயும் கூட்டினா முக்கோணம் 12 விட பெருசாக இருக்கா? இல்லை. 4ஐயும் 5ஐயும் கூட்டினா சிறுசாக இருக்குது, இதை விட 12 விட சிறுசாக இருக்கிறனால முக்கோணம் அமையாது. அமைக்க இயலுமானா? அமைக்க இயலாது, இல்லை அப்படின்னு போட்டுங்க, இல்லைன்னா இயலாது அப்படின்னு போட்டுங்க. அப்போ வந்து என்ன முக்கோணம் வரும் இடத்துல? முக்கோணமே வராது. முக்கோணம் இல்லாமல் இருக்கப்போ அதுக்கு எப்படி பேர் வைக்க முடியும்? பேர் முக்கோணம் வராது. அடுத்து 3வதா பாருங்க, 15, 20, 20. 15, 20ஐயும் கூட்டணும். இந்த ஒரு 15 கூட ஏதோ ஒரு 20 கூட்டுங்க. 15, 20ஐயும் கூட்டினா 35, 35 கண்டிப்பாக 20 பெருசாக தான் இருக்கும். அப்போ முக்கோணம் அமையும். ஆம் வந்துச்சுங்களா? அப்போ என்ன பண்ண போறோம், என்ன முக்கோணம்? இரு சம பக்க முக்கோணம். இரு சமன் மட்டும் எழுதியிருக்கிறேன், நீங்க என்ன பண்ணிக்கங்க? பக்க முக்கோணம்ங்கிறத கீழே எழுதி கொள்ளுங்கள். அடுத்த 3வதா பாருங்க, 23, 20, 18. எதை எதையும் கூட்டணும்? 18, 20ஐயும் கூட்டணும். 18, 20ஐயும் கூட்டினா 23 பெருசா இருக்குமா? கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். ஏன்னா 20, 18, 38. 38 வந்து 23 விட பெரியது. அப்ப முக்கோணம் அமையுமானா? ஆம், அமையும். என்ன முக்கோணம்? 23, 20, 18. மூணுமே வேறு வேறையா இருக்குது. அப்ப என்னது? அசம பக்க முக்கோணம் எழுதிங்க. அடுத்து கடைசி 7வது கணக்கு பாருங்க, 3.2, 1.5, 1.5. அப்ப 3.2, 1.5, 1.5னா 1.5, 1.5 கூட்டணும். 1.5, 1.5 கூட்டினீங்கன்னா 3 வரும். 1.5, 1.5 கூட்டினீங்கன்னா 5, 5, 10 வந்துருச்சுங்களா? புள்ளி வச்சுக்கலாமா? புள்ளி நேரு மீதி இங்கே 1 போட்டிங்கன்னா 3 வரும். 3.0 வருமா? அப்போ 3.2 தான் பெருசு. 3.0 3.2 பெருசாக இருக்கனால முக்கோணம் அமையாது, இல்லை அப்படின்னு போட்டுங்க.
இந்த புள்ளி வச்சு கூட்டல தசம எண்கள் கூட்டலன்னு சொல்லுவோம் அது ஏழாம் வகுப்புல உங்களுக்கு வரும் இப்போதைக்கு இந்த ரெண்டு கணக்கு மட்டும் புள்ளி வச்சு எப்படி கூட்டணும்னு பாத்துங்க முக்கோணத்தின் வகை என்ன வரும் முக்கோணத்தின் வகையே வராது ஏன்னா முக்கோணமே அமையாத போது முக்கோணத்தின் வகை வராது பக்கம் 73 உள்ள செயல்பாடு கொடுத்துருக்காங்க செயல்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கோடு போடணும் ரெண்டு புள்ளியை டச் பண்ற மாதிரி ஒரு கோடு போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரைட் போட்டுட்டே வரணும் முக்கோணம் யாரெல்லாம் வந்து முக்கோணத்தை அமைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு புள்ளி அவங்களுக்கு வந்து அந்த அந்த முக்கோணம் அவங்களுக்கு சொந்தமானதாக மாறிடும் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த விளையாட்டை தொடர்வோம் இப்போ நான் வந்து இந்த இரண்டு புள்ளியை இணைக்கிறேன் நீங்கள் நீங்கள் அடுத்தா நான் இந்த ரெண்டு புள்ளி இணைக்கிறேன் அடுத்தா நான் இந்த ரெண்டு புள்ளி இணைக்கிறேன் உங்கள் இன்சில் போட்டுங்க அடுத்தா நான் இந்த ரெண்டு புள்ளி இணைக்கிறேன் போச்சா ரைட்டு அடுத்தா நான் இப்போ என்ன பண்ண இந்த ரெண்டு புள்ளி இணைக்கிறேன் எனக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிருச்சு ரைட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இணைக்க போகிறேன் மறுபடியும் ஒரு முக்கோணம் கிடச்சிருச்சு ஒரே கோடு தான் போடணும் இந்த முக்கோணம் அமைச்சிட்டா மறுபடியும் ஒரு கோடு போடணும் மறுபடியும் ஒரு முக்கோணம் போட்டுறேன் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் இந்த இரண்டு கோடுலையும் இணைக்க போகிறேன் நீங்கள் நீங்கள் ரைட்டு அடுத்த இந்த ரெண்டு புள்ளிகள் அடுத்தா இந்த ரெண்டு புள்ளிகள் இப்போ எனக்கு இந்த முக்கோணம் வந்துருச்சு அடுத்தா நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டு புள்ளி இணைக்க போகிறேன் ஓ அது என்ன பார்க்காம இல்லையா ரைட்டு இன்னொரு கோடு போடுங்க நீங்க சூப்பர் அப்ப எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது இங்க ஒரு முக்கோணம் வந்துருச்சு இங்க ஒரு முக்கோணம் வந்துருச்சு இப்ப அடுத்த என்ன பண்ண போறேன் இது ரெண்டு இணைக்க போறேன் யா கீழ ஒரு முக்கோணம் இருக்குது போட்டிங்களா ரைட்டு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது எஸ்ஸு அடுத்த ஒரு முக்கோணம் போட்டேன் அடுத்த அந்த இங்கே ஒரு முக்கோணம் பார்த்தீங்களா இங்கே ஒரு முக்கோணம் அடுத்து இங்கே ஒரு முக்கோணம் அடுத்த இங்கே ஒரு முக்கோணம் வா சூப்பர் இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் அடுத்து இங்கே ஒரு முக்கோணம் ஆஹா அருமை அருமை இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் அற்புதம் அடுத்து இங்கே ஒரு முக்கோணம் வா 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 சூப்பர் சூப்பர் அடுத்ததா இன்னொரு கோடு போடணுமா நான் இப்போ இங்கே நான் கோடு போடுறேன் நீங்கள் எனக்கு கோடு போட்டு கொடுங்க போட்டிங்களா சரி ஓகே முக்கோணம் இல்லையா நான் இங்கே ஒரு கோடு போடுறேன் இங்கே ஒரு முக்கோணம் மேல ஒரு முக்கோணம் இருக்கு ஆஹா மறுபடியும் ஒரு முக்கோணம் இருக்கு மறுபடியும் ஒரு முக்கோணம் இருக்கு மறுபடியும் ஒரு முக்கோணம் இருக்கு ஆஹா அங்க ஒரு முக்கோணம் வேறு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டு முக்கோணமா ஓ அற்புதம் அற்புதம் இந்த புள்ளியில் இணைக்கலாம் இந்த புள்ளியில் இணைக்கலாம் இந்த புள்ளி இணைக்கலாம் நிறைய கோடுகள் போடலாம் இல்லையா ஓட்டிங்களா அப்போ நான் இது ரெண்டு இணைக்கிறேன்னா ஒரு முக்கோணம் இது ரெண்டு இணைக்கிறேன் இன்னொரு முக்கோணம் இது ரெண்டு இணைக்கிறேன் இன்னொரு முக்கோணம் இது ரெண்டு இணைச்சேன்னா இன்னும் ஒரு முக்கோணம் இப்போ நீங்கள் எந்த முக்கோணம் வந்தால் அந்த இன்சியலாக செக் பண்ணி யார் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த விளையாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் விளையாட்டு நல்லா இருக்கா ரைட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி விளையாடி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதியில் கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி